श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशकपादपद्मभृङ्गाय बाणवरदार्यदैकपात्रम् तत्सूक्तिलेश विभवार्थसमस्ततत्त्वं भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यवहत स्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்லிண்டே வரும்போதே இந்த தேசிகனுடைய வைபவத்தை மதிக்காமல் இருப்பவர்கள் தேசிகனுடைய வைபவத்தை மதிக்கலேன் மட்டுமில்லாமல் அவமரியாதை செய்பவர்கள் அவர்களையும் நிந்தை செய்கிறார். தேசிகனுடைய வைபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி ஸ்ரத்தை இதுதான் காரணம். எப்படியானால் பகவான் ஸ்ரீ நரசிம்மனுக்கு ஹிரண்யகசிப்பு மேல அத்தனை கோபம் வந்ததுதான். பெருமாளுக்கு இந்த மாதிரி கோபம் யாருக்கிட்டுமே வந்தது கிடையாது. அசுரர்களோட யுத்தம் பண்ணச்ச பெருமாளுக்கு கோபம் வரும் அப்படின்னு நம்ம பல அவதாரங்கள்ல பார்த்துருக்கோம். ஆனா ஹிரண்யகசிப்பு கிட்ட அத்தனை கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரஹ்லாதன் அத்தனை படாதுபாடு படுத்தியிருக்கான். அவன் பெருமாளுடைய பரமபக்தனா இருந்த பிரஹ்லாதனை அவன் எந்த அளவு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவெல்லாம் துன்புறுத்தியிருக்கான். அதை பார்க்கும்போதுதான் பெருமாளுக்கு அவ்வளோ கோபம் ஹிரண்யகசிபு மேல. அதனால தான் நரசிம்மமாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் மேல இருக்கக்கூடிய பக்தி தான் காரணம் இதற்கு. அதே சமயம் ரெண்டு மூணு விஷயம் சாதிக்கிறார் அவர். ஒன்னு, ஸ்ரீ தேசிகனுடைய கிரந்தங்களை சேவிச்சா அப்படி தோணாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கார் முன்னாடி. மூணு காரணம் சொல்லியிருக்கார். ஒன்னும், தேசியனுடைய வைபவத்தை பார்க்கணும், இல்ல தேசியனுடைய கிருதிகளை படிக்கணும், இல்ல மனசாலையாவது பொறாமை இல்லாதவாளா நல்லவாளா இருக்கணும். இந்த மூணுமே கிடையாது. மூணுமே கிடையாதுன்னா அப்ப தேசாம் பக்தி சாத் கதம் வெங்கடேஷே, அப்ப அவளுக்கு தேசிய பக்தி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது இருக்காது. அவர்கள் தேசிக துவேஷிகளாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொன்னார். இதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் வச்சு அழகா சொல்லியிருக்கார் ஆழ்வார். தொண்டடிப்படி ஆழ்வார் அழகா சொல்றார், பொறுப்பில்லாது பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். வெறுப்பொரு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகில் குறிப்பன கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருளானே ரங்கநாதனே. உன்னை பற்றி பேசும்போது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறார்கள், கணவனால் பேசுகிறார்கள். ஏன்னா நாஸ்திகவாதம் அப்படிங்கிறது உண்டு முன்னாடியே வேத காலத்திலேயே. வேதத்திலேயே நாஸ்திகவாதம் பூர்வபக்ஷமா இருக்கு அதுல. ஆனால் இருக்கிற வைபவத்தை, அதுவும் வேதம் சொல்ற வைபவத்தை, வேதத்தை விட்டுந்து வேதம் சொல்ற வைபவத்தை ஒத்துக்காமல் இப்படி எல்லாம் படுத்துபவர்கள் இருக்கார்கள். கொஞ்சம் கூட தன்னுடைய பொறுப்போ இல்ல சமுதாய பொறுப்போ இல்லாமல் கனாபனான் பேசுகிறார்கள். யுக்தியோட பேசணும் அப்படிங்கிற பொறுப்பும் கிடையாது, சமுதாய பொறுப்பும் கிடையாது, ஹிதத்தை சொல்லணுங்கிற பொறுப்பும் கிடையாது, எதுவும் இல்லாமல் சொன்னா. அப்பா தலையை அறுப்பதே கருமம் கண்டாய், தலையை அறுத்துருவேன் பெருமாள்கிட்டயே சொல்றாரு இந்த விஷயத்தை. ராட்சச தலையை அறுக்கல, அந்த மாதிரி இவாத்தலையே அறுக்க வேண்டியதுதான். அவ்வளவு கோபம் அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி அதற்கு சமமாக ஒரு கோபத்தை இங்கே நாம இந்த ஸ்லோகங்கள்ல இவர் சாதிக்க பார்க்கிறோம். சரி, கோபம் எல்லாம் இருக்கட்டும், இப்போ அவளுக்கு தேசியன்கிட்ட பக்தி இல்லை, தேசாம் பக்தி சாத் கதம் வெங்கடேஷே, தேசிய இல்லை அதனால என்னப்போ அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்ற, தேசியன்ட்ட பக்தி இல்லைன்னா அப்ப முக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். குரவாதிகம் சாம்புதாச்சாரியசிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராஹ குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக் விதானாம். அப்படிப்பட்டவர்களுக்கு குதோ முக்தி வார்த்தா, மோட்சங்கிற வார்த்தையே கிடையாது, மோட்சம் கிடையாது, இல்ல மோட்சத்தை பத்தி பேசுறதுக்கே யோகியதே கிடையாது அவளுக்கு. அது என்ன, தேசிகன்ட பக்தி இல்லாட்டா முக்தி கிடையாதுன்னு யாரோ சொன்னாடா இங்க சாஸ்திரத்துல இருக்கா அப்படின்னா, அதுக்கு சொல்றார் அப்படி இல்ல, மோட்சம் கிடைக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, விஷ்ணு காருண்யம் அப்படின்னு வேணும், பகவானுடைய காருண்யத்துல மோட்சம் கிடைக்கணும்.
விஷ்ணு காருண்யம் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டான்னா ராமானுஜருடைய தயா பாத்திரமாக ஆகணும், இல்லட்டா ராமானுஜருக்கு பிரியமாக அப்படி இருக்கணும், பகவத் ராமானுஜர் சம்பந்தம் அப்படிங்கிறது வேணும். அப்ப இருந்தாதான் விஷ்ணு காருண்யம் வரும். பகவத் ராமானுஜர் சம்பந்தம் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ராமானுஜர் தயா பாத்திரமான தேசிகனுடைய திருவடியில பக்தி இருக்கணும். இது கிரமேண போறது. தேசிகன்ட்ட பக்திங்கிறது ராமானுஜர் கிட்ட. அப்ப தேசிகன்ட்ட பக்தி யார் பண்ணுகிறாளோ அவர்களுக்கு பகவத் ராமானுஜருடைய பிரீத்தி பாத்திரமாக அவர்கள் ஆவார்கள். அப்படி பிரீத்தி பாத்திரமான ஆனவர்கள் பகவானுடைய காருண்யத்துக்கு பாத்திரமாக ஆவார்கள். அப்படி ஆவர்களுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும். இதையே நம்ம வெத்திரேகத்துல சொன்னோம்னா, நெகட்டிவ்ல சொன்னோம்னா, தேசியன்கிட்ட பக்தி யாருக்கு இல்லையோ அவர்கள் ராமானுஜருக்கு பிரியமாக ஆக மாட்டார்கள். பகவத் ராமானுஜருக்கு யார் பிரியம் இல்லையோ அவர்களுக்கு விஷ்ணு காருண்யம் அப்படிங்கிறது கிடைக்காது. விஷ்ணு காருண்யம் கிடைக்காட்டா மோட்சம் கிடைக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். வெத்திரேகமா சொல்றாரு இப்போ, குரு வாதிஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே. இந்த தேசிக குரு, குருனா தேசிகங்கிற அர்த்தத்தில் சாதிக்கிற வாதிஹம்சாம் புதாச்சாரியர் அப்படின்னா சுவாமி அப்புள்ளார், அவருடைய சிஷ்யே. ஜனா பக்திஹீனாக, பக்தி இல்லாத ஜனங்கள் யதீந்திர அப்ரியாசியு, ராமானுஜருக்கு அப்பிரியமாக ஆவார்கள். அவளை கண்டாலே ராமானுஜருக்கு பிடிக்காதுன்னு ஆயிடும். தேசியன் கிட்ட பக்தி பண்ணலன்னா ராமானுஜருக்கு பிடிக்காது. அதனால என்ன கேட்டா, யதீந்திரா பிரியாக விஷ்ணு காருண்ய தூராக, ராமானுஜருக்கு அப்பிரியமா இருந்தா பகவானுடைய காருண்யம் கிடைக்காது, பகவானுடைய காருண்யத்துக்கு தூரம் போயிடுவான். குத்தோ முக்தி வார்த்தா, அப்ப அவ எப்படி மோட்சத்தை பத்தி அவளுக்கு என்ன, மோட்சங்கிற வார்த்தையே கிடையாது அவளுக்கு. தாதிர்க்விதானாம், அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்ச வார்த்தைங்கிறது எப்படி உண்டு? மோட்சம் கிடையாது மாத்திரம் இல்ல, மோட்சத்தை பத்தி பேச்சு மூச்சே கிடையாது அவளுக்கு, அப்படி ஆயிடும். இந்த ஸ்லோகத்திலே சொல்லும் போது இதனுடைய விவரமா இன்னும் பின்னாடி, முக்கியமான ஸ்லோகம் இது. சாத்து முறையில நம்ம எல்லாரும் சொல்ற வழக்கம் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னு கேட்டானா, மோட்சம்ங்கிறது தேசியனுடைய திருவடி சம்பந்தத்தினால்தான் வரும், இல்லட்டா வராதுங்கிற நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். எப்பவுமே நிர்ணயம் பண்ணச்சு அதை நெகட்டிவ்ல டபுள் நெகட்டிவா போட்டு சொல்லிட்டான்னா ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த மாதிரியாக தேசியனுடைய திருவடியில பக்தி இல்லைன்னா முக்தி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த தேசியனை பத்தி சொல்லச்சா வாதிஹம்சாம்புதாச்சாரிய சிஷ்யேன்னு சொல்லியிருக்க, அப்புள்ளவருடைய சிஷ்யர். இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அப்புள்ளாங்கவர் பகவத் ராமானுஜருடைய அபர அவதாரம். சித்திரை திருவாதிரையில பகவத் ராமானுஜர் அவதாரம், அப்புள்ளாரும் சித்திரை திருவாதிரையில அவதாரம். அவருக்கும் அப்புள்ளாருக்கும் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியார் அப்படின்னு தான் திருநாமம். அஸ்ரௌஷம் சேஷகல்பாத்து அகமபி எதிதம் வாதி ஹம்சாம் புவாஹாத்துன்னு சுவாமி தேசிகன் அதிகன சார் அவ்வளவு விஷயம் சொல்ற. நான் காலக்ஷேபம் கேட்டதெல்லாம் அப்புள்ளார்கிட்ட, அவர் சாட்சாத் ராமானுஜருடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் சொல்ற. அதனால பகவத் ராமானுஜர் பகவத் ராமானுஜருடைய பக்தர் சுவாமி தேசிகன் மாத்திரம் இல்ல, பகவத் ராமானுஜர் சிஷ்யன் சொல்லலாம். என்ன ராமானுஜருடைய அபராவதாரமான அப்புள்ளாருடைய சிஷ்யனான அப்படின்னாலே, அப்படி பகவத் ராமானுஜரே திருப்பி ஒரு அவதாரம் பண்ண அவருடைய சிஷ்யரா சுவாமி தேசிகன் இருக்கச்ச, அவர்கிட்ட பக்தி இல்லைன்னா அப்ப யதீந்திரா அப்பிரியாக, அப்ப ராமானுஜருக்கு அப்பிரியராக ஆக வேண்டியதுதானே. யதீந்திர அப்ரியாக விஷ்ணு காருண்ய தூராக, விஷ்ணு காருண்யம் கிடைக்காது மோட்சம் கிடைக்காது. குதோ முக்தி வார்த்தாஹி தாதிருக் விதானாம், அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சங்கிற வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நிஸ்ரேயசம் யே பிலஷந்தி தஸ்ய மூலம் கிருபாம் சாபி ரமா சகஸ்ய தயாம் யதீந்திரஸ்ய ஹிதைரவசியம் காரியாஹி பக்தி கவிவாதி சிம்ஹே. போன ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயம்தான் பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவா சொல்லியிருக்கு. அதாவது சுவாமி தேசியன் கிட்ட பக்தி இல்லைன்னா மோட்சம் கிடைக்காதுன்னு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, மோட்சம் உங்களுக்கு வேணும்னு ஆசை இருக்கா, அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் சிவபதியான எம்பெருமானுடைய கருணை வேணும். கருணை வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, ராமானுஜருடைய கருணை வேணும். ராமானுஜருடைய கருணை வேணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, சுவாமி தேசியனுடைய கருணையை பெற்றுக்கொள்ளணும், தேசியன் கிட்ட பக்தி வேணும் அப்படின்னு அதே விஷயத்த மேலேந்து கேட சொல்ற. இப்போ நிஸ்ரேயசம் ஏன் அபிலஷந்தி, மோட்சத்தை யார் ஆசைப்படுகிறார்களோ, தஸ்ய மூலம் கிருபாம் சாப்பி ரமா சகசிய, அந்த மோட்சத்துக்கு மூலம் ரமா சகசிய கிருபா, சிவபதியான எம்பெருமானுடைய கருணை. தயாம் யதீந்திரஸ்ய, அது வேணும்னா யதீந்திரனுடைய தயா வேணும்.
தைஹி அவசியம் காரியா அப்படிலாம் வேணும்னா ஒரே வழிதான். அவசியம் செய்ய வேண்டியது ஒண்ணு. காரியம் என்னன்னு கேட்டா, பக்தி கவிவாதி சிம்ஹே, கவிதார்த்திக சிம்மமான தேசியன் கிட்ட பக்தி பண்ணினால் அந்த முக்திங்கிறது கிடைக்கும். அதே விஷயத்தையே சொல்ற இந்த ஸ்லோகத்துல. மோட்சத்துல உங்களுக்கு ஆசை இருக்கா? இருந்தா அப்போ தேசியன் கிட்ட பக்தி பண்ணணும்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு. ரமாசகசியன்னு ஒரு பதம் இருக்கு எம்பெருமானை பத்தி சொல்லச்ச, சிவப்பதியான எம்பெருமான். ஏன்னா மோட்சத்தை கொடுக்கிறவன், அந்த மோட்சத்துக்கு மூலம் என்னன்னா பெருமாளுடைய கருணை. அந்த பெருமாள்னு சொல்லச்ச சிவப்பதியினுடைய கருணைன்னு சொல்றபடினாலே பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து கருணை பண்ணி மோட்சம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தெரியிறது. அதைத்தான் ராமானுஜர் சொல்றார், அதைத்தான் தேசிகன் சொல்றார். அந்த கருணை இருந்தா தானே கிடைக்கும் அப்படின்னு பிராட்டியையும் சேர்த்து சொல்றது ராமானுஜ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு சூச்சனா இதுல இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மூலம் கருணை தான். ஏன்னா நம்ம சரணாகதி பண்ணவாளுக்கெல்லாம் கருணை தான், பெருமாளுடைய கருணை தான் மூலத்தம். அதுக்கு தேவை ராமானுஜருடைய கருணை தான், அதுக்கு தேவை தேசியனுடைய கருணை தான். அதனால நம்ம பக்தி பண்ணி அந்த கருணை மூலமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார் இதுல. சேவா விஷ்ணு வைஷ்ணவாராதனாந்தாம் தத்வத் சேவா சுவாமினம் யமீனாம் வேதாந்தாச்சாரியாங்கிரி பத்மார்ச்சனாந்தா யஸ்மாதாத்மா வெங்கடேசஸ்ய சூரேஹே. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தேசியனை சொல்லச்ச பகவத் ராமானுஜரை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். ரெண்டு ஸ்லோகமா பார்த்துட்டு இருக்கோம். நாபோ மூணாவது ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கு. பிள்ளைந்தாதி அப்படின்னு திருக்குமாரர் அருளை செய்த பிரபந்தம் இருக்கோ இல்லையோ, அதுலயும் அப்படிதான் வரும். ஒவ்வொரு பாசத்திலையும் பகவத் ராமானுஜர் ராமானுஜன் அருள்மேவி வாழும் ஐய இறங்குதோப்பல் பிள்ளை ஆய்ந்த பொருள் என்றியே அப்படின்னு. வாழ்வையகக்கும் ராமானுஜ முனிவன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தோப்புள் அப்படின்னு சொல்ற. தூணதி காட்டும் ராமானுஜ முனி தோத்திரம் செய் ஊனவில் தோப்புலையன் அப்படின்னு சொல்ற. அது கிட்டத்தட்ட முதல்ல ஆரம்பத்தன எல்லா பாசனத்திலையும் ராமானுஜ முனியோட சேர்த்துதான் வரும். ஏன்னு கேட்டா தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியில ஒண்ணு, அதாவது கவிதார்க்கிக சிம்மம் சர்வதந்திர சுதந்திரர் வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு மூணு இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி முக்கியமான ஒண்ணு நாலாவது ஒண்ணு இருக்கு, அதுதான் ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிறது. இது தேசியன் கிருதிகள்லயே பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சங்கல்ப சூரியோதயம், சூரியோதயத்துல அதிகன சாராவில்ல பல இடத்துல நம்ம பார்க்கலாம் இத. அப்போ தேசிகனுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. பொதுவாக சொன்னோம்னா ராமானுஜருடைய குரு பரம்பரையில் அவர் வந்தவர், அதனால தேசிகனை சேவிச்சா அது ராமானுஜர் வரைக்கும் போகும் அப்படின்னு தான் முதல் பாசுரத்துல மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மார்பின் அந்தாள் தூமலர் சூரிய தொல்லருள் மாறந்துணை அடைக்கேழ் வாழ்வை யுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் அப்படின்னு சொல்லும் போது பகவத் சுவாமி தேசிகனை சேவிச்சா ராமானுஜர் அவருக்கு முன்னாடி இருக்கார், அதனால அவரை சேவிச்சதாகும். அவரை சேவிச்சா நம்மாழ்வாரை சேவிச்சதாகும். அவரை சேவிச்சா பிராட்டியாரை சேவிச்சதாகும் அப்படின்னு போறது. ஏன்னா அந்த பரம்பரையில இருக்கு அப்படின்னால. ஆனா அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல முக்கியமான விஷயம் பரம்பரையில ராமானுஜருடைய பரம்பரையில தேசிகன் இருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், குறிப்பாக தேசியனுக்கும் ராமானுஜருக்கும் சாட்சாத் ஒரு சம்பந்தம், ஏதோ ஒரு சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. தேசிய பக்தி இருந்தால் அது ராமானுஜர் வரைக்கும் போகும் அப்படின்னு அததான் இந்த ரெண்டு ஸ்லோகமா சொல்லிட்டு வர. அதுதான் ராமானுஜ தயாபாத்திரம் கருத்து. இந்த ராமானுஜ தயாபாத்திரம் கருத்துக்கு பகவத் ராமானுஜருடைய தயைக்கு தேசியன் பாத்திரமானது எப்படி பாத்திரமானது பல விதத்துல இருக்கு. அதுல ஒண்ணு இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு சாதிக்கிறார் ஒரு அழகான விஷயம். ராமானுஜர் கிட்ட ஒருத்தருக்கு பக்தி இருக்கு அப்படின்னா அந்த பக்தி எப்ப பூர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டா தேசியன் கிட்ட பக்தி இருந்தால்தான் அந்த ராமானுஜ பக்தியே பூர்த்தி ஆகும், இல்லட்டா அது பாதியில நிக்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறார். நான் ராமானுஜருக்கு பக்தன் அப்படின்னா ராமானுஜருக்கு பக்தன்னா ராமானுஜ தயா பாத்திரக்கும் பக்தன் ஆனாதான் ராமானுஜருக்கு பக்தன், இல்லாட்டா அது பூர்த்தி ஆகாது. ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, எப்படியானால் பகவான் கிட்ட பக்தி இருந்தானா அது பாகவத பக்தி வரைக்கும் சேர்ந்தாதான் அந்த பகவத் பக்திங்கிறது பூர்ணமா இருக்குன்னு அர்த்தமா, இல்லாட்டா அது பூர்ணமா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டானா பாகவதால் யாருன்னா பகவானை சேர்ந்தவர்கள். அப்ப நான் பகவான் கிட்டதான் பக்தன், பகவானை சேர்ந்தவர்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அப்ப பகவத் பக்தியே போலின்னு அர்த்தமாயிடும். உண்மையா இல்லை, இல்ல பூர்த்தியா இல்லைன்னு அர்த்தமா, ஏதோ பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர பூர்த்தியா இல்லை. ஏன்னா ஒருத்தர் கிட்ட பக்தி பூர்த்தியா இருக்குன்னா
அப்புறம் அவை சேர்ந்தவர்கள் அவருடைய அடியார்கள் எல்லார்கிட்டையும் பக்தி இருக்கும். பக்தி மாத்திரம் இல்ல, பிரீத்தி எல்லாமே அப்படிதான். பக்தினாலே பிரீத்தி தானே. ஒருத்தர்கிட்ட பிரீத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவரை சேர்ந்தவர்கிட்டையும் பிரீத்தி இருக்கும். ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவர்கிட்ட நமக்கு அன்பு இருக்கானா, அவருடைய பையன் குழந்தை வந்தான்னா அவனை பார்த்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்டயும் அந்த அன்பும் இருக்கும். எனக்கு இவரோட சரி அப்படின்னு சொல்லி அவனோட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டான். இப்படிதானே லோகத்துல பார்த்திருக்கோம். அந்த மாதிரியாக பெருமாள் கிட்ட பக்தி இருக்கு, பூர்ணமா இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன கேட்டா, பாகவதர்களை கிட்டையும் பக்தி இருந்தால் அப்ப அது பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாகவதர்களுக்கும் பகவானுக்கும் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. பகவத் பக்தியே தான் நீண்டு போனால் அது பாகவத பக்தி ஆயிடும். அது அறகுறையான இருந்தா பகவத் பக்தியோட நிற்கும், அது நீண்டு போனால் பகவத் பக்தர்களுக்கு பக்தன் ஆயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இத சுவாமி தேசிகன் லோக நியாயத்தினாலையும் சாதிச்சிருக்கார். ராசத்திரி சாரத்துல சொல்லும் போது எப்படி ஆனால் அனாதத்த சுதங்கேகி பிதனம் நாபிநந்தத்தை முதலான ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க சொல்லி. அதாவது என்ன கேட்டான்னா, ஒரு எஜமானன் கிட்ட வேலை பண்றோம் ஒருத்தர், அந்த எஜமானனுக்கு உண்மையா உண்மையான வேலை பண்றோம். அந்த எஜமானன் சொல்றார், நீ இன்னைக்கு எனக்கு வேலை பண்ண வேண்டாம், நீ போய் அவாத்துல போய் கொஞ்சம் அவளுக்கு சகாயம் பண்ணு அப்படின்னா, இல்ல முடியாது, நான் உங்களுக்கு தான் வேலைக்காரனே தவிர அவனுக்கு வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க. அப்போ எஜமானனுக்கே அவன் சரியான வேலைக்காரன் இல்லை, ஏன்னா அவன் எதை சொன்னாலும் செய்யணும், அவன் யாருக்கிட்ட காமிச்சாலும் செய்யணும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, நம்மளே எல்லாம் பாகவதர்களுக்கு தாசராக ஆக்கியிருக்கார். அப்போ பெருமாளுடைய பக்தன்னா அவர் சொல்றதை கேட்கணும் இல்லையோ. பெருமாளுடைய திருவுள்ள என்னன்னு கேட்டா, பாகவத பக்தி பண்ணாதான் எங்கிட்ட பூர்ணமா பக்தி பண்ணதான் அர்த்தம்னு பெருமாளுடைய திருவுள்ளம். அதனால அதுபடி நடக்கணும்னா பாகவத பக்தி பண்ணணும். இது ஒரு நியாயம். இன்னொரு நியாயம் என்ன கேட்டா, பக்திங்கிறதே பூர்த்தியா இருக்குன்னா மேல அவர் அவரை சேர்ந்தவர்கிட்ட பக்தி இருந்தா தான் அது பூர்த்தியா இருக்கும். இது லோக நியாயம். இப்ப வந்து இந்த ரெண்டு நியாயம் சொல்லியிருக்காரு சுவாமி. அதே மாதிரிதான் பகவத் ராமானுஜர் கிட்ட பக்தி இருக்கு, பூர்ணமா இருக்குங்கிறதுக்கு அடையாளம் பகவத் ராமானுஜரை சேர்ந்த ராமானுஜதையா பாத்திரமான தேசியன் கிட்ட பக்தி இருந்தா பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா அறகுறையா இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ராமானுஜருடைய ஒரு விட்டக்குறை தொட்டகுறைதான் தேசிக அவதாரமே. ரெண்டு அவதாரம் இருக்கும் இல்லையோ, ராமானுஜ அவதாரம், அந்த ராமானுஜருடைய அபராவதாரம் தேசிகன் இல்லையா, அது சொல்லுகல்யோ. இதேந்திராம்சோதவேத்தியவம் விதர்க்கியாயா ஸ்வங்கணம் சீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனக உத்தர்த்தும் ஆகதோ நூனம் இத்யுக்தாயா ஸ்துமங்கலம். சீபாஷ்யகாரை திருப்பி அவதாரம் பண்ண மாதிரி சுவாமி தேசியனுடைய அவதாரம் திருப்பி அவதாரம் தான், மாதிரி இல்லைன்னு. அப்படி என்ன பண்ணார் கேட்டா, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சுவாமி சீபாஷ்யகார் வந்து சீபாஷ்யம் சாதிச்சார். அந்த சீபாஷ்யத்தையே இன்னும் தீர்க்கமாக அதிகரசாராவளி சத்ததூஷணி முதலாளெல்லாம் செஞ்சு அந்த சீபாஷ்யத்தை பரிஷ்கரிச்சிருக்கார் சுவாமி தேசியன். சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சீபாஷ்யத்துக்கு மேலே பின்னிணைப்பாக வந்தது தான் அதிகரசாராவளியும் இந்த சததூஷணி முதலானதெல்லாம். பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யம் சாதிச்சார். ஏன்னா அதுக்கு வியாக்கியானமாக தாத்பரிய சந்திரிகா சாதிச்சார். அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கரம் முதலானது எல்லாம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். பகவத் ராமானுஜர் நித்தியம் சாதிச்சார். அப்ப அதுக்கு வியாக்கியானமாக நித்திய வியாக்கியானம் சாதிச்சார். அனுஷ்டானங்கள் எல்லாம் என்னென்ன எல்லாத்தையும் சிவாஞ்சராத்திர ரக்ஷையில சாதிச்சார் சுவாமி தேசிகன். பகவத் ராமானுஜர் கத்தியம் சாதிச்சார். அந்த கத்தியத்துக்கு வியாக்கியானமாக கத்தியத்திரைய பாஷ்யம் சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால இதுல என்ன என்ன தெரியுதுன்னு கேட்டானா, பகவத் ராமானுஜருடைய உக்திகள் இருக்கோம் இசி சுக்திகள், அதையே கொஞ்சம் நீட்டி வச்சார்னா அப்ப சுவாமி தேசிகன் சுசுக்தி. யத்வாக் விருத்தி பரியந்தா யதிராஜ சரஸ்வதி அப்படின்னு சொல்லலையோ, ராமானுஜருடைய சரஸ்வதி வாக்கு அப்படிங்கிறது தேசிகனுடைய வாக்கு வரைக்கும் நீண்டு போய் அது முடிவருது. அது வரைக்கும் ஒரு வாக்கியம் ஒன்று ஆரம்பிச்சான்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடியணும் மூலியோ, அது பாதியில் நின்றா இப்படி இருக்கும். அது மாதிரி ராமானுஜருடைய திவ்ய வாக்கு அப்படிங்கிறது பாதியில் நிற்கிறது, அது தேசியனுடைய வாக்கையும் சேர்த்தும் போது ஃபுல் ஸ்டாப் வச்சு அது முடியுது. ராமன் காட்டுக்கு போய் அப்படின்னு நீத்தினா வச்சுக்கோங்க, காட்டுக்கு போய் அடுத்தது என்னன்னு கேள்வி வரும். காட்டுக்கு போனாருங்கிறது விஷயம் கிடைச்சிருக்கு, ஆனா காட்டுக்கு போயினா காட்டுக்கு போய் என்ன பண்ணார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய சீசுக்தி எல்லாம் சேவிக்க சேவிக்க நமக்கு மேலும் மேலும் சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னன்னு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் ஆன்சர் இங்க இருக்கு சுவாமி தேசியன் சீசுக்தியில. எஸ்ய வாக்விருத்தி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி, அப்படி ராமானுஜருடைய சரஸ்வதிங்கிறது அதுவே நீண்டு போய் தேசியனுடைய சரஸ்வதியாக அது உருவெடுக்கிறது. அதுவே தவிர இது தனி அது தனிங்கிறதே கிடையாது, அதுவே தான் இது. அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது
அப்போ தேசிகனுடைய சேவை அப்படிங்கிறது ராமானுஜர் சேவை அப்படிங்கிறது தேசியன் சேவையில தான் பூர்த்தி ஆகும். ராமானுஜருடைய பக்திங்கிறது தேசிய பக்தியினால தான் பூர்த்தி ஆகும், இல்லாட்டா அது பாதியில நிக்கிறதா இருக்கும். சேவா விஷ்ணோஹோ வைஷ்ணவா ராதனாந்தா, விஷ்ணுவனுடைய சேவை அப்படிங்கிறது வைஷ்ணவ சேவை வரைக்கும், விஷ்ணுவ விஷ்ணுவோட நிக்காது, வைஷ்ணவர்களையும் ஆராதனை பண்ணாதான் விஷ்ணு பூஜா அப்படிங்கிறது நடந்ததாகும். தத்வத் சேவா சுவாமின சம்யமீனாம், அதே போலதான் சம்யமீனாம் சுவாமினா யதி ராஜர், யதிகளுக்கு ராஜருடைய பகவத் ராமானுஜருக்கு சேவை பண்ணுதல் என்பது வேதாந்தாச்சாரியாங்கிரி பத்மார்ச்சனாந்தா, வேதாந்தாச்சாரியர் தேசியனுடைய அங்கிரி பத்மம் திருவடி தாமரை அர்ச்சனை பண்ற வரைக்கும், ராமானுஜர் அர்ச்சனை பண்றதுன்னா இது வரைக்கும் போய் நிற்கணும். ஏன்னு கேட்டா எஸ்மாத் ஆத்மா வெங்கடேசஸ்ய சூரேஹி, ஏன்னா சுவாமி தேசியனுடைய ஆத்மாவே ராமானுஜர் தான், சொல்லி ஆத்மானா அவர் சொரூபமே அர்த்தம், ராமானுஜரே தான் இவர், ராமானுஜரே தான் இவர், ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை தான் இவர் அருளி செய்த வார்த்தை, அதனுடைய நீச்சி தான் இல்ல, அதனுடைய ஃபுட் ஸ்டாப் தான் இது மொத்தமுமே. அதனாலே எஸ்மாத் வெங்கடேஷ் வெங்கடேஷ சூரியஹே ஆத்மா ராமானுஜா, தேசிகனுடைய ஆத்மா ராமானுஜர், ஆத்மான ஸ்வரூபம்னு அர்த்தம் வச்சுக்கலாம், தேசிகனே தான் ராமானுஜர், ரெண்டு பேரும் வேற கிடையாது. அப்போ இவர் வரைக்கும் வரணும், இல்லைன்னா ஆத்மா அப்படின்னா தேசியனுடைய உள்ள அந்தராத்மாவாக சுவாமி ராமானுஜர் இருந்தபடினால. அப்போ எப்படியானா வைஷ்ணவெல்லாம் ஏன் சேவிக்கணும்னு சொல்ற, விஷ்ணு சேவிச்சா போறாது, வைஷ்ணவால ஏன் சேவிக்கணும், வைஷ்ணவாளுக்குள்ள ஆத்மாவா இருக்கிறவர் பகவான், ஒரு வைஷ்ணவாளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவர் பகவான், அந்த மாதிரி தேசியனுக்கு ஆத்மாவாக தேசியனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவர் ராமானுஜர். அப்ப இவரையும் சேவிச்சாதான் அது பூர்த்தி ஆகும், இல்லாட்டா பூர்த்தி ஆகாது. சேவா விஷ்ணோஹோ வைஷ்ணவா ராதனாந்தாம், அது மட்டுமல்ல இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதனம் புரோக்தம் ததியாராதனம் பரம், எல்லா ஆராதனத்தை காட்டிலும் விஷ்ணு ஆராதனம் தான் வசதி, விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் வசதி வைஷ்ணவ ஆராதனம், வைஷ்ணவர்களுக்கு செய்யற உபசாரங்கள் எல்லாம், பகவானுக்கு செய்யற ஆராதனத்தை காட்டிலும் வைஷ்ணவர்களுக்கு செய்யற உபசாரங்கள், பகவத் பக்தர்களுக்கு செய்யற உபசாரங்கள் இன்னும் விசேஷம் இருக்கு. அந்த மாதிரியாக ராமானுஜர் கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை காட்டிலும் விசேஷம் தேசியன் கிட்ட பக்தி செய்தல் அப்படிங்கிறது, அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்போ தத்வத் சேவா சுவாமின சம்யமீனாம் வேதாந்தாச்சாரியாங்கிரி பத்மார்ச்சனாந்தாம் எஸ்மாத் ஆத்மா வெங்கடேசஸ்ய சூரேஹே, அதனால ராமானுஜருங்கிற தேசியனுடைய ஆத்மாவா இருக்கிறபடினாலே உள்ளுக்குள்ள அந்தரியாமே அவரே இருக்காருங்கிறபடினால இவரை சேவிச்சா அவர் வரைக்கும் போகும், உள்ள இருக்கிற ஆத்மா வரைக்கும் போகும் இல்லையோ, சரீரத்தை சேவிச்சா உள்ள இருக்கிற ஆத்மா வரைக்கும் போகும் இல்லையோ, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆக அந்த ரீதியில பார்த்தோம்னா பகவத் ராமானுஜர் கிட்ட பக்திங்கிறது பூர்த்தியா ஆகணும்னா தேசியன் கிட்ட பக்தியோட இருக்கணும், இல்லாட்டானா வைஷ்ணவ பக்தி இல்லாத விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல பார்த்தா மோசம் கூட, அது தோஷம்னு சொல்றா, அத அனகா தோஷம் இல்லாதவர் அப்படின்னா இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு, வைஷ்ணவ பக்தி இருந்தா போறோம், விஷ்ணு பக்தி எவ்வளவா குறைஞ்சி இருந்தா கூட வைஷ்ணவ பக்தி இருந்தா இன்னும் விசேஷம், அந்த மாதிரி தேசிகன் பக்தி இருந்தா கூட போறோம் ஒரு ரீதியில, அது ராமானுஜர் வரைக்கும் தானே போய்க்கோ முடியாது, நாம தனியா பகவத் ராமானுஜர் கிட்ட தே அத்தர விசேஷமான பக்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது என்ன கேட்டானா இது சுவாமி மதுர கவிகள் அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சத்ருக்னாழ்வான் இவெல்லாம் காம்பிச்ச வழின்னு ஒண்ணு இருக்கு, பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி ஒசத்தின்னு மதுர கவிகள் தேவமற்றறியன்னு பெருமாளையும் விட்டுட்டு நம்மால் வரப்பட்டு நின்றார், சத்ருக்னாழ்வான் பெருமாள் ஸ்ரீ ராமனையும் விட்டுட்டு பரதாழ்வானை பற்றி நின்றார், அப்ப இவர்களுடைய வழியெல்லாம் தோல் வழியே நல்வழிங்கிற மாதிரி ரொம்ப சிறந்த வழியாக சிரேஷ்டமான வழியா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில பகவத் ராமானுஜர் கூட ரெண்டாம் பட்சமா இருக்கட்டும், தேசியன் கிட்ட அத்தனை பக்தி ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் சிரேஷ்டன், அவன் ரொம்ப வசத்தி, தேசியன் கிட்ட பக்தி இருக்கிற அளவு ராமானுஜர் கிட்ட இல்லைன்னு இருக்கட்டுமே, ஆனாலும் தப்பு இல்லை, பாகவதால் கிட்ட பக்தி இருக்கிற அளவு பகவான் கிட்ட பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தோஷமா சொல்லல அது பெரிய குணமா சொல்லியிருக்கான், அந்த மாதிரி இதுவும் சிறந்த குணம். அதே சமயம் பகவத் ராமானுஜர் கிட்ட பக்தி இருக்கிற அளவு தேசியன் கிட்ட இல்லை அப்படின்னா அது தோஷமே, ஏன்னா அட்லீஸ்ட் அந்த அளவாவது பக்தி இருக்கணும், அதே அளவாவது பக்தி இருக்கணும், அது இல்லாம குறைஞ்சுட்டுனா தேசியன் கிட்ட பக்தி குறைஞ்சு போச்சுன்னா அது ஒரு டிஃபெக்ட், அது ஒரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப வைஷ்ணவன் கிட்ட பக்தி இல்லை விஷ்ணு கிட்ட தான் பக்தி இருக்கு அப்படின்னா
அதே அந்த ஸ்லோகம் சொன்ன இல்லையா, விஷ்ணு ஆராதனத்தை காட்டும் வைஷ்ணவ ஆராதனம் தான் விசேஷம் அப்படின்னு. அப்பதான் எம்பிரமானுடைய திருவுள்ளம் உகக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு அர்த்தம். கர்மாத்யுபாயா இஹ கேச்சன ஸ்யுஹ கேசிச்ச லக்ஷ்மி ரமணாங்கிபாயாஹ ஸ்ரீமத் யதீந்திர பிரிய வெங்கடேச குருவங்கிபாயா வயமேவ தன்யா. மத்த கதையெல்லாம் இருக்கட்டும், தன்னை பத்தி சொல்றாரு. இப்போ அடியேனை பொறுத்தவரை தேசிக பக்தி இருக்கு எனக்கு, அதையே நான் பெரிய விஷயமா நினைச்சிருக்கேன், எனக்கு அதை காட்டில வேற எதுவும் வேண்டாம். வயமேவ தன்யா, நான் தான் பரமபாகியம் பண்ணவன், ஏன்னா எனக்கு உபாயமே தேசிகனுடைய திருவடிகள் தான், வேற உபாயத்தையே நினைக்கல. பிற பேர்னா ஒத்தொருத்தர் ஒவ்வொரு உபாயத்தை நினைச்சுட்டு இருக்கா. சில பேர் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அதெல்லாம் செய்ய முடியாதவர்கள், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் செய்ய முடியாதவர்கள், பெருமாளுடைய திருவடியே உபாயம் அப்படின்னு திருவடியை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த திருவடியை பற்றி கொள்வதற்கு கூட யோகியதை இல்லாத நாங்கள், அதாவது ஒரு விதத்துல பார்த்தோம்னா பக்தி யோகம் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சரணாகிதி பண்ணுங்க அப்படின்னா சரணாகிதியே நமக்கு பக்தி யோகம் மாதிரி இருக்கு, அது எத்தனை கஷ்டமா இருக்கு. ஏன்னா சரணாகிதிக்கே எத்தனை அங்கங்கள் தேவை, அதுக்கே மகாவிசுவாசங்கள்லாம் தேவை, அதெல்லாம் வர்றதே கஷ்டமா இருக்கே. பக்தி யோகம் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ, அதாவது ஒரு காலத்துல வச்சுப்போமே ஒரு உதாரணமானா, ஒரு 1000 2000 வருஷம் உடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காலத்துல, பூர்வாதார்கள் ஆச்சாரியர் காலத்துல பக்தி யோகம் வர்றது கஷ்டமா இருக்கு, அதனால சரணாகிதி பண்ணுங்கன்னா. இப்ப 2024 என்ன கேட்டானா, சரணாகிதி பண்றதே பக்தி யோகம் பண்ற மாதிரி கஷ்டமா இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியன் திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு நமக்கு சரணாகிதி தெரியாது யாருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆச்சாரியன் திருவடி தான், அவர் பார்த்துப்பாரு. அதுக்குதான் உபாயமாக இவர் சொல்றார், சில பேர் பக்தி யோகம் பண்றா, சில பேர் பகவான் திருவடியில சரணாகிதி பண்றா, பக்தி யோகம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, அதுவும் பண்ண முடியாத எங்களுக்கு தேசிகனுடைய திருவடி தான் சரணம், ஏன்னா அவர் தானே காமிச்சு கொடுத்த இந்த சரணாகிதியை. ஆச்சாரிய நிஷ்டா சரணாகித்தியோ உச்ச நிஷ்டா சரணாகித்தியோ எல்லாம் அவர் தானே காமிச்சு கொடுத்த, அப்ப நாங்க அவரை பற்றி கொண்டு இருக்கோம். கர்மாத்யுபாயாஹ இஹ கேசன ஸ்யுஹு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதை உபாயமாக வைத்துக் கொண்டு சில பேர் இருக்கா. கேச்சிச்ச லக்ஷ்மி ரமணாங்கிபாயாஹ, இன்னும் சில பேர் லக்ஷ்மி ரமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவபதியான எம்பெருமான் அவனுடைய அங்கினா திருவடி, அதை உபாயமாக அவர்கள் சீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணுங்க கேட்டா, நாங்க இது ரெண்டையும் பண்ணல, சரணாகிதி ஒழுங்கா பண்ண தெரியாது. ஸ்ரீமத் யதீந்திர பிரிய வெங்கடேச குருவங்கிபாயாஹ, ராமானுஜருக்கு பிரியமான வெங்கடேசர் தேசிகன் வெங்கடேச குரு அவருடைய அங்கிரி அவருடைய திருவடிதான் எங்களுக்கு உபாயம். வயமே வதன்யாக, உண்மையில இவா ரெண்டு பேரை காட்டும் நாங்க தான் தன்யாக, கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா பக்தி யோகம் பண்றோம் அவ்வளவு கஷ்டப்படுறா நமக்கு தெரியும், சரணாகிதி பண்றோம் அந்த சரணாகிதியில மகாவிசுவாசத்துக்காக அவன் சிரமப்பட்டிருப்பான் என்னானாலும், லேட்டா மகாவிசுவாசம் வராது. ஆனா ஒண்ணுமே இல்லாமல் தேசியன் திருவடியை பற்றி கொண்டு நாங்கள் மோட்சத்தை பெறப்போகிறோம் அப்படின்னா, வயமேவ தன்யாக, நாங்கள் தான் உலகத்திலேயே பாக்கியம் செய்தவர்கள் தேசிக பக்தர்கள் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா தேசிகன் சொன்னார் அப்படின்னு அந்த சரணாகதியை நம்பிண்டு, நமக்கெல்லாம் அதை நம்பிட்டு தானே சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். தேசிகன் சொன்னான்னு திரும்ப எடுக்கிறோம், தேசியன் சொன்னார்னு சமாசயம் பண்ணிக்கிறோம், தேசியன் சொன்ன சொத்தப்படம் சொல்றோம், தேசியன் சொன்னார்னு சரணாகிதி பண்றோம். பயமேவ தன்யாஹா, நம்ம நிறைய பேருக்கு வேற எதுவும் தெரியாது, ஏன் சரணாகி பண்ணா தேசியம் சொல்ற, அதனால பண்ணுக்கும் அவ்வளவுதான். அப்படின்னா எங்களுக்கு இதுவே போரும். அதெல்லாம் தேசியம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பெருமாளுடைய திருவடியை உபாயம்னா, பெருமாள் திருவடி உபாயம்னா எப்படி உபாயம் இருக்கலாம் தெரியாது. தேசியம் சொன்னா சரணாகிதி பண்ணிக்கோங்கன்னு சொன்ன சனி சொல்லி ஆச்சாரியிட்ட போய் சரணாகிதி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஸ்ரீமத் யதீந்திர பிரிய வெங்கடேச, இங்க யதீந்திர பிரியான்னு ஒன்று சொல்ற, அதாவது தேசிகன் வந்து இந்த ஒரு காரியத்தை ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கார், அதாவது தஞ்ச பிரகதியை தந்தருள்வோன் வழியே, நமக்கு இந்த சரணாகிதிங்கிற வழியே நமக்கு காட்டி கொடுத்தவர். முன்னாடி சொன்ன இல்லையா, பகவத் ராமானுஜருடைய சீசூக்திகளுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து மேல மேல அடுத்து வியாக்கியானம் முதலானதெல்லாம் பண்ணபடினால ராமானுஜருடைய சீசுக்தியே நீண்டு போய் தேசிகனுடைய சீசுக்தியாக ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. சீசுக்தி எல்லாம் இருக்கட்டும், இந்த சரணாகிதி விஷயத்துக்கு வருவோம். பகவத் ராமானுஜர் சரணாகிதி பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும்,
அம்மாழ்வார் பண்ணாங்க மாதிரி பகவத் ராமானுஜர் பண்ணார். அதை ஸ்பஷ்டமாக கத்தியத்திலேயே சாய்ச்சிட்டார். அந்த சரணாகதியை நமக்கு எடுத்து காமிச்சு பகவத் ராமானுஜர் காட்டின வழி இது. சரணாரவிந்த சரணாகதேகே அந்நத்து நமே கல்பகோடி சகசிரேனாபி, எத்தனை ஜென்மம் எத்தனை கோடி கோடி ஜென்மம் எடுத்தாலும் சரணாகதி தவிர ஒரு வழி கிடையாது நமக்கு அப்படின்னு கத்தியத்தில் சாயிச்ச மாதிரியாக அதை சுவாமி தேசியன் எடுத்து நமக்கு இப்படி விலாவாரியாக எடுத்து சொல்லி நீங்களும் சரணாகதி பண்ணுங்கோன்னு நம்மளை மூட்டினபடினாலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டா ஏது? அப்போ இதனால பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம் ரொம்ப உகந்திருக்கும். ஏன்னா அவர் காட்டின நெறி இந்த சரணாகதி நெறிங்கிறது தேசியனால தான் நடந்திருக்கு. இப்ப லோகத்துல இருக்கு, இல்லாட்டா லோகத்துல இருந்திருக்காது இப்போ. அப்போ அந்த ரீதியில ஸ்ரீமத் யதீந்திர பிரிய ராமானுஜருக்கு பரமப்பிரியராக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். இந்த ஒரு காரணத்துக்காகவே சீசுக்தி எல்லாம் பண்ணாருங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். சரணாகதியை பண்ண வச்சு ஜனங்களை இன்னி வரைக்கும் சுவாமி தேசியம் தான் காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்க. அப்ப ராமானுஜர் அப்பா நம்ம அவதாரம் இப்பதான் சபலமாச்சு. ஏன்னா என்ன ஆனாலும் சரணாகதி பண்ண முடியும். குருவங் கிரிபாயாக அந்த தேசிகன் வெங்கடேஷ் குரு அவருடைய அங்கிரி திருவடி அதுவேதான் எங்களுக்கு உபாயம். நமக்கெல்லாம் தேசியனுடைய திருவடி தான் உபாயம். அந்த திருவடியில பக்தியோட இருந்து அந்த தேசியன் என்ன பண்ண சொல்றாரோ அதை செய்ய போறோம். நம்ம வேற எதுவும் செய்ய போறது. கர்மாத்யுபாயா இக கேச்சன் அசுகு கேச்சிச்ச லக்ஷ்மி ரமணாங்கிரிபாயாக. மற்ற உபாயங்களை பண்றவாழ நம்ம வேண்டாம்னு சொல்லல. கர்ம கர்மயோகத்தை பண்றவா பண்ணட்டும். அது மாதிரி லக்ஷ்மி ரமணாங்கி எம்பெருமான் திருவடியே உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுனிஷ்டா பண்றவாழ்லாம் பண்ணட்டும். ஸ்ரீமத் யதீந்திர பிரிய வெங்கடேஷ குருவங்கிரிபாயாக வயமேவ தன்யாக. நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள். தேசியன்னு ஒருத்தர் எங்களுக்கு இருந்தபடினாலே சரணாகதியை சொன்னபடினாலே அதை நம்பி நாங்கள் கர்மயோகத்துல கஷ்டப்படலை, ஞான யோகத்துல கஷ்டப்படலை, நாங்களே சரணாகதி பண்றோம்னு ஆரம்பிக்கல. நாங்கள் ஆச்சாரியனை நம்பிட்டு நாங்கள் வந்து மோட்சத்தை பிரிக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள். சக்கச்சக்கர லாஞ்சன சதுர்த்வ புன்ர மண்டிதா சகண்டலக்ர சத்துல சனர்க பத்மமாலிகா சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்திர சோபிதா மமாவிரஸ்து மானசே குருஸ்ஸ வெங்கடேஸ்வரஹ. இது வரைக்கும் இப்படியாக பகவத் ராமானுஜருடைய பிரியமாக சுவாமி தேசிகன் இருந்தபடினாலே தேசிக பக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் முடிஞ்சிருத்து. அந்த தேசிக பக்தி பிருத்திவாதி பயங்கர மன்னன் சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தபடிகள் தான் இந்த ஸ்தோத்திரம் பண்றார். அதுல இத்தனையும் சொல்லிட்டு தேசிகனுடைய திருமேனியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு இவருக்கு எண்ணம். பக்தி இருக்குன்னா அந்த திருமேனி இவர் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதின்னு சொல்ல முடியும். சதா ஹிருதி எப்பவும் ஹிருதயத்துல தேசியன் இருந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இவர் என்னுடைய ஹிருதயத்துல எப்பவுமே தேசியன் இருக்க. நமக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ண முடியல, பெருமாளை பத்தி எப்பவுமே தியானிக்க முடியலங்கிறது இருக்கட்டும். ஆனா தேசியன் ஹிருதயத்தை விட்டு மாறாமல் எப்பவுமே ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்க. படிக்கிறதெல்லாம் தேசிக சுத்திகள், வேதாந்த தேசிகர் வாசகமே எங்கள் வாழ்வு. அந்த திருமேனிய அதுவே எங்களுடைய ஹிருதயத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அத சொல்றாரு இப்போ. அப்ப அந்த பக்தி அப்படி இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அந்த பக்தி இருந்தேன்னா ஹிருதயத்துல அதேதானே இருக்கும். நேசி அந்த திருமேனி எப்படி இருக்கும், இவர் ஹிருதயத்துல அது எப்படி இருக்குங்கிறது இனிமே வரப்போற ஸ்லோகங்கள்ல ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள்ல இந்த விஷயம் வரப்போகுது. முதல்ல அழகான ஸ்லோகம் தேசியன் திருமேனிக்கு. சசங்க சக்கர லாஞ்சனஹா. சங்க சக்கர லாஞ்சனத்தோட இருப்பார். சங்கம் சக்கரம் இந்த கையில தரிச்சுண்டு, அதாவது அடையாளமாக தரித்து கொண்டு சுவாமி தேசியனுடைய திருமேனி. சுவாமி தேசியன் திருமேனியில எப்பவுமே சங்க சக்கரம் சேவை சாதிப்பாராம். அந்த மாதிரி இருக்க சதூர்த்வ புன்ற மண்டிதா. ஆச்சரியமான ஊர்த்வ புன்றம் திருமன் காப்பு சாத்தின்னு இருக்க. மண்டிதாக அலங்காரமா இருக்கு. திருமன் காப்பு இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அது அலங்காரமாக அழகாக இருக்கு. எப்பவுமே திருமன் காப்பு கொஞ்சம் அழகா இட்டுக்கணும்னு சொல்றது சாஸ்திரமே. திருமன் தானே என்ன திரும்ப இட்டு எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி இட்டுக்காதுங்க. சாஸ்திரியமா இருக்கணும், அழகா இருக்கணும்.
திருமண் ஒரு திருமணம் எடுத்து திருமண் பத்தி சொல்லிச்ச சாஸ்திரத்தை திருமண் நல்ல வாசனையா இருக்கணும்னு சொல்றது. ஏன்னா நாத்தம் வரக்கூடிய மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியாக பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், கோரமெல்லாம் இருக்கக்கூடாது, பயங்கரமான இருக்கக்கூடாது. அப்போ சது ஊர்துவ புன்றம், நல்ல ஊர்துவ புன்றம், நல்ல திருமண் ஆகாஷ்டத்தில் சொல்லியிருக்கும்படியான திருமண் காப்பு. அதனாலே மண்டிதா, அதனாலே அலங்கரிக்கப்பட்டவர். இந்த திருமண் காப்பே ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய திருமேனியுடைய வர்ணம். ச கண்டலக்ன சத்துல செனர்க பத்ம மாளிகா, அவருடைய கண்டத்துல ரெண்டு மாலை, ஒண்ணு சத்துளசி நல்ல துளசி மாலை, அப்புறம் அனர்க பத்மமாலா அப்படின்னு தாமரப்பூமணி மாலை, தாமரை வடம் அப்படின்லாம் சொல்லுவார்கள். அதாவது தாமர புஷ்பத்தை வச்சு வந்தது இல்லை, அது வந்து துளசி மாலை மாதிரி, துளசி மாலை சொல்லிருக்காரு இல்லையா, துளசி மாலை அப்படிங்கிறது அந்த துளசியை கோத்து வந்தது இல்லையே, அது துளசியினுடைய கட்டையை எடுத்து வந்தது தானே, அந்த மாதிரிதான் இதுவும். அப்போ ச ச கண்டலக்ன கழுத்துல இருக்கக்கூடிய சத் துளசி நல்ல துளசி, அனர்க பத்ம மாளிகா குற்றமில்லாத பத்ம மாலை, தாமரை தாமரை மாலை அதை தரிசின் இருக்கார். இதெல்லாம் வந்து கழுத்துல நல்ல வைதிகர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் எல்லாம் துளசி மாலை பத்ம மாலை இதெல்லாம் தரிக்கிற வழக்கம், அது எல்லாத்தோடையும் சேவை சாதிக்கிறார். சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா, அடுத்து பல பலவெல்லாம் திருமேனியில மூணு இருக்கு. ஒண்ணு நல்ல பளிச்சின்னு வேஷ்டி, அந்த மாதிரி ரொம்ப அழகான உத்திரியம், அதற்கு மேல யஜ்ஞ சூத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய பூனல், அதுவும் பல பலபலான் இருக்கு. மூணு நாளையும் சோபிதாக பிரகாசிக்கிறான். குணமான அழுக்கு வேஷ்டி உடுத்திட்டு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கார், நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கார்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரீரத்தை அலங்காரம் பண்ணா தப்பு கிடையாது. சுவாமி தேசியனுடைய திருமையினை பத்தி சொல்லும் போது சங்கசக்கர ஆஞ்சனம் ஊர்தம் எல்லாம் அலங்காரமா இருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசியனுடைய வேஷ்டியே அத்தனை அழகா இருக்குமா. சீதாந்தரிய வெள்ளையான அந்தரியம் வேஷ்டி, சூத்தரிய நல்ல உத்தரியம் மேல இருக்கக்கூடிய வஸ்திரம், யஜ்ஞ சூத்திர பூனல் இது எல்லாத்தோடையும் சோபிதா பிரகாசிக்கக்கூடியவர். மமாவிரஸ்து மானசே குரு ச வெங்கடேஸ்வர, அந்த வெங்கடேஸ்வர குரு மம மானசே ஆவிரஸ்து, என் மனசுல அவர் எப்பவுமே ஆவிர் பாவம் பண்ணட்டும், அப்படியே சேவை சாதிக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய திருமேனி சேவையை அவர் பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமானபடினால்தான் இதுவும் விசேஷமான ஸ்லோகமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இது ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு உள்ள அர்த்தம் ஒண்ணு இருக்கு. இங்க எப்படியானா உபவீதினம் ஊர்தமுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம்னு சுவாமி பகவத் ராமானுஜனுடைய திருமேனியை பத்தி தேசியம் சாதிக்கிறார். யஜ்னோபீதத்தோட இருக்கார், திரிதண்டத்தை கையில தரிச்சின் இருக்கார், காஷாயம் தரிச்சின் இருக்கார். அந்த மாதிரியாக இங்க தேசிகன் வந்து சங்க சக்கர லாஞ்சனா, தேசிகனே சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கணுங்கிறத ஸ்தாபிச்சிருக்கார். பரம சாஸ்திரியமாக பரம வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய சங்க சக்கர லாஞ்சனத்தோட அடையாளத்தோட இருக்கார். சதூர்த புன்ற மண்டிதஹா, அது மாதிரி திருமண் காப்பு புஸ்தகம் சாதிச்சிருக்கார். ச கண்டலக்ன சத்துல செனர்க பத்ம மாளிகா, துளசி மாலை பத்ம மாலை எல்லாத்தோடையும் எல்லாமே சத்துன்னு ஒரு பதம் வேற கூட கூட வந்திருக்கு. சதூர்த புன்ற நல்ல ஊர்து புன்றம், ஏதோ பெயருக்கு இல்லை, அதான் சொன்னேன் சாஸ்திரியமான. அந்த மாதிரி சத் துளசி, துளசி மாலைங்கிற நல்ல துளசி மாலை, சாஸ்திரியமா இருக்கக்கூடிய துளசி மாலை, அந்த அதை பிரதிஷ்டா அதெல்லாம் உண்டு, அதோட சாதித்தின் இருக்கார். சீதாந்தரி அசூத்தரி யஜ்ஞ சூத்திர சோபிதா, எல்லாருக்கும் தான் வேஷ்டி இருக்கும், யஜ்ஜம் வைத்தம் இருக்கும், இது அதை சொல்ல வரல. பல 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 பலன்னு ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய அந்த திருமேனியை சொல்றார். மம ஆவிரஸ்து மானசே குரு ச வெங்கடேஸ்வர, அந்த வெங்கடேஸ்வர குரு என் மனசுல எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு அந்த திருமேனி தியானம், ஆச்சாரியனுடைய திருமேனி தியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய அளவில் நான் தியானம் எல்லாம் பண்ண முடியாட்டா கூட ஆச்சாரனுடைய திருமேனியே மனசுல எப்பவுமே இருந்துன்றது வச்சுக்கோங்க, அதே ஒரு பாக்கியம். அந்த ரீதியில இந்த சுவாமி தேசியனுடைய திருமேனி என் மனசுல எப்பவுமே இருக்கணும். ஸ்ரீசுக்திகள்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். ஸ்ரீசுக்தி சொன்னார், தேசியன் கிட்ட பக்தி, அதெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப தேசியனுடைய திருமேனியை பத்தி ஆரம்பிச்சிருக்கார். அந்த திருமேனி ஆச்சரியமான திருமேனி என் மனசை விட்டு மாறாமல் எப்பவுமே இருக்க வேண்டுமேன்னு சொல்லிருக்கான்.
निगमान्तदेशिक पदाम्बुजद्वयम् निरसूय वैष्णव जनप्रियं धनम् कुलदैवतं मम कुदृष्टिमस्तक क्षितिभृद्विभेदि कुलिशायुधायितम् அத திருவேணியில என்ன சொன்னார் இல்லையா, சங்கச்சக்கர லாஞ்சனம் திருக்கைகள்ல இருக்கு, சதூர்த்த குன்றம் அப்படிங்கிறது சுவாமி தேசனுடைய திருமுகத்துல இருக்கு, ச கண்டலக்ன அப்படின்னு கழுத்துல வந்து ஆச்சரியமாக துளசி மாலை எல்லாம் இருக்கு, சித அந்தரிய சூத்தரிய அப்படின்னு சுவாமி தேசனுடைய இடையில வஸ்திரங்கள் மேலே யஜ்மோபீதம் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டே போன ஸ்லோகத்துல முக்கியமான ஒண்ணு சொல்லணும், அது இந்த ஸ்லோகத்துல சொல்ற நிகமாந்த தேசிக பதாம்புஜத்வயம் திருவடி சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்கட்டும், ஆச்சரியமான ஒரு திருவடி அந்த வேதாந்த தேசி வேதாந்த சூரி சரணோ சரணம் சாதிக்கிறார், பத்து ஸ்லோகம் சாதிச்சிருக்க திருக்குமாரர். சுவாமி தேசியனுடைய திருவடி எப்படி இருக்குங்கிறதுக்கு மட்டும் பத்து ஸ்லோகம், திருமணி மொத்தத்துக்கும் இல்லை, திருவடியினுடைய வைபவத்துக்கு மாத்திரமே அந்த சரணாகதி அதாவது வேதாந்த தேசிக பிரபத்திங்கிற மாதிரியான ஸ்லோகம், அந்த திருவடிக்கு அத்தனை வைபவம் உண்டு. இப்ப நிகமாந்த தேசிக பதாம்புஜத்வயம் வேதாந்த தேசியனுடைய திருவடி தாமரை ரெண்டு, நிரசூய வைஷ்ணவ ஜன பிரியம் தனம், இது வைஷ்ணவா இருக்கிற ரொம்ப பிரியமான தனம் அது, அவெல்லாம் ஆத்துல கோடி ரூபாய் சேர்த்து வச்ச மாதிரி சுவாமி தேசியனுடைய திருவடி வச்சுன்னு இருக்கான் எல்லாரும் மனசுல, நம்ம மனசுல சுவாமி தேசிகன் திருவடி இருக்குன்னா நம்ம ஆத்துல கோடி ரூபாய் இருக்கிறதுக்கு சமானம். எல்லார் மனசுலையும் இல்லையேன்னா நிரசூய அசூய பிடிச்சவா மனசுல இருக்காது, அசூய இல்லாத மனசுல தான் இருக்கும், அசூய பிடிச்சவா புறாம பிடிச்சவாலாம் ஏதோ விஷன் இருப்பா, விஷாவைகிட்ட நம்ம கவலைப்பட வேண்டாம். மனக்குன்ற வாந்தர் பழிக்கில் புகழ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மனக்குற்றம் அந்த மனக்குற்றத்தோட இருக்கிறவா அவா பழிச்சா அது புகழ், அது எம்பெருமானுடைய புகழ் மாதிரி, அது எம்பெருமானுடைய புகழை பத்தி சொல்லச்ச சிவாசேத்திர சாதிக்கிறார், நல்ல பரிசுத்தமான மனசு இருக்கவால் தான் எம்பெருமானை புரிஞ்சுக்க முடியும், துஷ்டமான மனசு இருக்கவாளுக்கு எம்பெருமானை புரிஞ்சு கொள்ள முடியாது, இதுதான் பகவானுடைய ஒரு குணத்துல இது ஒண்ணுன்னார், ஏன்னா துஷ்டர்களால் புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படிங்கிறது அவனுடைய புகழ். ஏன்னு கேட்டான் அவன் சொல்ற, துஷ்டர்கள் ஒருத்தனை புரிஞ்சுனா துஷ்டர்கள் துஷ்டனை தான் புரிஞ்சுப்பா, நல்லவர்களுக்கு தான் நல்லவர் புரிவா, துஷ்டர்கள் துஷ்டனை தான் புரிஞ்சுப்பா, அப்படிப்பட்ட துஷ்டர்களாலே புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னா எம்பெருமான் ரொம்ப ரொம்ப சுத்தமானவன் அர்த்தம், ரொம்ப ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப சுத்தமானவன் அர்த்தம். அதனால யார் புரிஞ்சுக்கிறா யார் புரிஞ்சுக்கிறாங்கிறது கூட ரொம்ப முக்கியம், யார் யாரோட சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி யார் யாரை புரிந்து கொள்கிறார்கள், துஷ்டர்கள் துஷ்டர்களை தான் புரிந்து கொள்வார்கள். கற்றாரே கற்றாரே காமுறுவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிறனும் பழைய தமிழ் பாட்டு உண்டு, நல்ல வாழ்க்கை நல்ல வாழை தான் பிடிக்கும், கெட்ட வாழ்க்கை கெட்ட வாழை தான் பிடிக்கும், காக்காவுக்கும் கழுகுக்கும் பிணம் தான் பிடிக்கும், சுபாவம் அது, பழத்தை சாப்பிடுறத காட்டிலும் இந்த பிணத்தை சாப்பிடுறதா அதுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், அந்த மாதிரியாக அது எப்படி இருக்கு கடைசியில் காக்காவும் கொழுக்கும் எப்படி இருக்கு, அது வார்த்தை எப்படி இருக்கு, இதே நல்ல பழங்களை சாட்டு இருக்கக்கூடிய குயில் கிளி முதலானது அதனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் எப்படி பகவானுக்கு பெருமை இருக்கா மாதிரி தான். இப்போ தேசியனுடைய வைபவத்தையும் சில பேர் புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் இருக்கான்னா அது தேசிகனுக்கு பெருமை, இதே பொறாமையே இல்லாத தோஷம் இல்லாத வைஷ்ணவாள் அவளுக்கு பிரியம் தனம் நிரசூய வைஷ்ணவ ஜன பிரியம் தனம், அசூய இல்லாத வைஷ்ணவ ஜனங்களுக்கு பிரியமான தனம் தேசியனுடைய திருவடி, குல தெய்வத்தம் அம்மா எனக்கு குல தெய்வத்தம், அவளை வந்தார் சாதிச்ச மாதிரி ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வத்தம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விரோச்சனசியங்கிற பெருமாளுடைய திருவடி தான் எனக்கு குலதனம் குல தெய்வத்தம்ங்கிற, அந்த மாதிரி தேசியனுடைய திருவடி தான் எனக்கு குல தெய்வத்தம் அப்படின்னா, எனக்கு குல தெய்வத்தம்னா என் முன்னாடி குலம் பின்னாடி வர போறவர்கள் எல்லாருக்குமே இதுதான் தெய்வம் சொல்றேன் குறிச்சுக்கணும், மம குதிருஷ்டி குல தெய்வத்தம் மம குதிருஷ்டி மஸ்தக க்ஷிதி பிருத் விபேதி கலிஷா குலிஷா யுதாயுதம், இந்த குதிருஷ்டிகள் அப்படின்னு கேட்டானா தப்பா வியாக்கியானம் பண்றவர்கள் அத்வைதமா முதலாளி, அவளுடைய தலையை பிளக்கக்கூடிய வஜ்ராயுதம் குலிச ஆயுதம் அந்த ஆயுதமாக இருக்கக்கூடியவை சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் அப்படின்னு அர்த்தம், தலையில பிளக்கிறதுக்கு இந்த வஜ்ராயுதம் மாதிரி ஆயுதத்தை போட்டு பிளந்தனா தலை எப்படி பிளக்குமோ அந்த மாதிரியாக இந்த குதிருஷ்டிகளுடைய தலையெல்லாம் பிளக்கும்படியாக சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் இருக்கான்,
அந்த திருடியை வச்சானா அந்த தலை பிளந்துடும் அப்படின்னா அவளை வாதத்துல ஜெயிப்பான்னு அர்த்தம். நம்ம குதிருஷ்டி மஸ்தக க்ஷிதி பிருத்விபேதி, குதிருஷ்டி தப்பா வியாக்கியானம் பண்ணுபவர்கள் அவருடைய மஸ்தகம் தலை அந்த அதே க்ஷிதி பிருத்தினா மலைன்னு அர்த்தம், அதே விபேதி பிளக்கிற குலிசாயுதாயுதம், குலிசா ஆயுதம் போலே. இந்த சமயம் என்ன பண்ணா வஜ்ராயுதம் போட்டு மலையில பிறந்தான்னு அந்த மாதிரி சுவாமி தேசியனுடைய திருவடியை ஆசைத்தால் மலையை பிளக்கலாம், மலை போல வரக்கூடிய பிற மதங்களை பிளக்கலாம். க்ஷிதி விபேதி குலிசாயுதாயுதம், அப்படிப்பட்ட குலிசாயுதம் மாதிரி இருக்கக்கூடியது சுவாமி தேசியனுடைய பதாம்புஜத்வயம். அந்த திருடி தவணையில பக்தி இருக்குமானால், அந்த திருடி நமக்கு இருக்குமானால் பிற மதங்கள்லாம் நம்ம கிட்ட ஒன்னும் வாலாட்ட முடியாது. நிகமாந்த தேசிக பதாம்புஜத்வயம் நிரசூய வைஷ்ணவ ஜன பிரியம் தனம் குலதெய்வத்தம் மம குதிருஷ்டி மஸ்தக சிதிபிருத் விபேதி குலிசா யுதாயுதம் மகோத்பலாயித பாதயுகலம் ரதிப்பிரியே சுதி பிரதிரோதி சுஜங்கிகம் ககுத் சமான சுஜானுகமஞ்சித புரட்கட்டி விலசத் பரிதானகம். இந்த மாதிரி சுவாமி தேசியனுடைய திருமேனி வர்ணனம் தான் இதுலயும் தொடர்ந்து இருக்கு. பாதயுகலத்திலிருந்து ஆரம்பிச்சோன்னா மகோத்பலாயித பாதயுகலம், பெரிய தாமரப்பூ போன்ற பாதயுகலம், ரதிப்பிரியே சுதி பிரதிரோதி சுஜங்கிகம், நல்ல சுஜங்கம் கணைக்கால் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு கேட்டானா ரத்திப்பிரியனா மன்மதனுடைய அம்பரா தூணி மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த தேசியனே சொல்றாரு. மன்மதன் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு அஸ்திரம் போடுறான், அந்த அஸ்திரம் எல்லாம் வைக்கிற இடம் அம்பரா தூணின்னு, அந்த மாதிரியா இவருடைய திருக்கால்கள் எல்லாம் அப்படி இருக்கான். ரத்திப்பிரியே சுதி பிரதிரோதி, அம்பரா தூணி மாதிரி இருக்கல்ல, அந்த அம்பரா தூணியோட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதை காட்டிலும் அழகா இருக்கு. அந்த அம்பரா தூணிலேருந்து மன்மதன் அஸ்திரத்தை எடுத்து அவன் பிரயோகம் பண்ணினான்னா எல்லாரும் அதுக்கு வசப்பட்டுகிறார். அதெல்லாம் காட்டிலும் முக்கியமாக இந்த எம்பெருமானுடைய அந்த கணு கால்கள்லாம் அப்படி இருக்கான். கணு கால்கள்லாம் பார்த்தா தெரியும் அம்பு வைக்கிற தூணி மாதிரி தான் நீளமா இருக்கும் இல்லையா, அதனால கக்குத் சமான சுஜானிக மஞ்சித சுஜானுன்னா நல்ல முழந்தாள், முழந்தாள் எப்படி இருக்குன்னா கக்குத் சமான ரிஷப மாடு கொள்ளு காளமாடு, அந்த காளமானுடைய திவில் போல அப்படி இருக்கான். அஞ்சேத ஸ்புரட் கட்டி விலசத் பரிதானகம், அது மட்டும் இல்ல நல்ல கட்டி என்ன திரு இடையில பரிதானகம் வஸ்திரங்கள் அப்படி அழகா பிரகாசிக்கும்படியாக இருக்கு. அந்த இடையிலே பிரகாசிக்கும் எம்பெருமாண்டிய திருவரையிலே எப்படி திரு பீதாம்பரம் அப்படிங்கிறது, அது வெறும் வஸ்திரமாக இல்லாமல் அதை பூஷணமா சொல்லியிருக்கான், ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அது கிரீட்ட முகடன்னு சொல்லும் போது பீதாம்பர அப்படின்னு வரும், பகரகுண்டல கிரேவேக ஹாரகையூர வீதாம்பரான்னு வரும். அந்த மாதிரி சுவாமி தேசியனுடைய திருமேனியில அழகு சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், அங்கேதான் பீதாம்பரம், இங்க சுக்லாம்பரதர் மாதிரி இங்க ஸ்புரட் கட்டி விலசத் பரிதானகம், அங்க பிரகாசிக்கிற கட்டி பிரதேசத்துல இடுப்புல இருக்கக்கூடிய பரிதான வஸ்திரம். அப்போ அப்படிப்பட்ட தேசிகன் இன்னும் இந்த ஸ்லோகம் முடியல, இன்னும் பயணியும் இருக்கு. ஆனா தேசியனுடைய திருமேனியை சொல்லும் போது இதெல்லாமும் சேர்த்து சொல்லணும். இதெல்லாம் முதல் ஸ்லோகத்துல கொஞ்சம் தான் சொன்னார், அடுத்த திருவடி சொன்னார். இந்த திருவடிக்கு மேலையும் இருக்கோ இல்லையோ, மகோத்பலாயித பாதயுகலம் தாமரைப்பூ போல இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் இரண்டு, ரதிப்பிரியே சுதி பிரதிரோதி சுதங்கிகம், மன்மதனுடைய அம்பரா தூணியை ஜெயிக்கக்கூடிய அளவு அத்தனை அழகாக இருக்கக்கூடிய நல்ல கழுக்கால், ககுத்சமான சுஜானுகம் எருதுனுடைய திமிழ் போல அப்படி இருக்கக்கூடிய நல்ல முழந்தாள், அஞ்சேதாஸ் புரட் கட்டி விலசத் பரிதானகம், மேல பரிதானம் இருக்கக்கூடிய வஸ்திரம் கட்டியில அது ஆச்சரியமாக பிரகாசிக்கும்படியாக இருக்கு. பிரசஸ்தநாபிகம் உஜ்வல வக்ஷசம் பிரசன்ன சஸ்மித சண்முக பங்கஜம் மதிய கிருத் கமலாசன சம்ஸ்திதம் பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம். மறுபடியும் திருமேனி வர்ணனை இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கே, என்ன இருக்குன்னு கேட்டா தேசியனுடைய திருமார்பு பிரசஸ்தநாபிகம் உஜ்வல வக்ஷசம், நல்ல அழகான திருநாபி, அதுக்கு மேல உஜ்வலமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமார்பு, இல்ல எம்பெருமானுக்கு தான் திருநாபி அழகெல்லாம் உண்டு, ஆனா இங்கே இருக்கான். பிரசஸ்தநாபிகம் உஜ்வல வக்ஷசம், நல்லா பிரகாசிக்கக்கூடிய திருமார்பு,
பிரசன்ன சஸ்மித சண்முக பங்கஜம். முகம் அது எப்படி கேட்டா பிரசன்னமா இருக்கு, சஸ்மிதன் எப்பவும் சிரிப்போட இருக்கு, எப்பவும் மலர்ச்சியா இருக்கணும் முகம், எப்பவும் சிரிப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னு கேட்டா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சாந்த குணம் அதுல தெரியணும். பிரசன்ன சஸ்மித அன்று மலர்ந்திருக்கிற சஸ்மித புன்னகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சண்முக பங்கஜம். அவர் சொன்ன இல்லையா, தொண்டருகக்கும் துணடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி. அப்ப தேசியனுடைய திருமுகத்துல இருக்கக்கூடிய தூமுருவல், சுத்தமான முருவல், அதை நிறைய பேர் பாடியிருக்காரு. நேரம் அனுபவிச்சவனா பாடியிருக்கான்னு தெரியுது. எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பார், எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். அதனால பிரசன்ன சஸ்மித சன் முக பங்கஜம், ஆச்சரியமான முக பங்கஜம். அது மலர்ந்து பிரசன்னமா இருக்கு, சஸ்மிதமா இருக்கு, ரொம்ப புன்னகையோட இருக்கு. மதிய ஹிருத் கமலா சன சம்ஸ்திதம், என்னுடைய ஹிருத் கமலம், ஹிருதய கமலம் அப்படிங்கிற ஆசனத்துல இருக்கக்கூடிய அந்த திருமேனி. பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம், அப்படிப்பட்ட வெங்கடநாதன் அப்படிங்கிற விபஸ்சித், அவன் தேசிகன் அப்படிங்கிற சர்வஜர், அவருடைய திருமேனிக்கு தான் இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி முன் ஸ்லோகங்கள்லாம் சொல்லாமல் பிரசஸ்த நாபிகம் அப்படின்னும், உஜ்ஜல வக்ஷசம் அப்படின்னும், பிரசன்ன சஸ்மித சன் முக பங்கஜம் அப்படின்னு அந்த முகத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு வர்ணம் பண்ணி, இப்படியாக சுவாமி தேசியின் திருவடியிலேருந்து அந்த திரு சிரஸ் வரைக்கும் எல்லாத்தையும் சாதிச்சுட்டார். இப்போ எங்க இருக்குன்னா, மதிய ஹிருத் கமலா சன சம்ஸ்திதம், என்னுடைய ஹிருதய கமலம் அப்படிங்கிற ஆசனத்திலே அந்த சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான திருமேனி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம், அப்படி வெங்கடநாதன் அவரை நான் பஜாமி. பிரபுத்த தாமரசாபவிலோச்சனம் பிரசித்த சிஷ்யஜனை பரிவாரிதம் பிரபுத்தராகதமம் குருபாதயோ பிரபுத்த சேத சமர்த்த சமர்த்தனே அப்படின்னு சுவாமி தேசிகன் வீட்டு இருக்கக்கூடிய வைபவம் அதெல்லாம் அப்படியே சொல்ல போற. இப்ப இது வரைக்கும் நாம பார்த்தது என்ன கேட்டானா, சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான ஒரு திருமேனி. அந்த பாசுரத்துல தொண்டருக்கும் துணையடி வாழி நீ தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முதிரைக்கு வன் திருநாமம் வாழ் மணிவட முப்பூரி குண்ட சீர்தூப்பு குலமணியே வாழினின் வடிவே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த திருவடிவு அதை எடுத்து சொல்லி அதற்கு ஒரு பல்லாண்டு சொல்லணும். வாழினின் வடிவே அந்த திருவடிவுக்கு பல்லாண்டு பாடுறேன். ஏன்னா ஆச்சரியமான ஒரு திருவடிவு. எப்பவுமே சிரிப்பு இருக்குன்னா கிந்தே பூஜ பிரேமித்துகிற ஸ்மேரபக்தனா விபாசி அப்படின்னு பெருமாளுடைய திருமையின் மாதிரி எல்லாருக்கும் பிரியமானதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா, எப்பவுமே சிரிப்பா இருக்கும். யார் முகம் மலர்த்தியா இருக்கும், எப்பவுமே புன்னகை யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சவா அவ வந்து சந்தோஷமா இருப்பா, மலர்த்தியா இருப்பா. இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே அப்படின்னு எத்தனையோ செய்யறதுக்கு ஆசைப்பட்டு அதை செய்ய முடியாமல் இருக்கிறவன் அவனுக்கு அவ்வளவு மலர்ச்சி இருக்காது. இன்னொருத்தருக்கு கடுதல் செய்யணும்னே நினைக்கலாம், எப்பவும் கடுகடுன்னு இருப்பான் அவனுக்கு. அதை அந்த கடுதல் செய்யணும், இந்த கடுதல் செய்யணும், கடுகடுன்னு இருக்கும். ஒரு கடுதலும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லதும் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் பேசாம இருக்கான, உம்முன் உட்காந்துருப்பான். ஆனால் மற்றவருக்கு உபகாரத்தை செய்து முடிந்து அந்த திருப்தியில இருக்கிறவா அவளுக்கு தான் முகத்துல ஒரு மலர்ச்சிங்கிறது இருக்கும். அதுதான் தாயார்கிட்ட சுவாமி தேசியம் சொல்ற ஸ்ரீஸ்துதியில கிந்தே பூய பிரியம். தாயார் நமக்கு எத்தனை உபகாரம் பண்ணிட்டு இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பின்னாடி வைஷ்ணவ குலத்துக்கு உபகாரத்துக்கானே இருந்தபடினாலே அவருடைய முகத்திலே ஒரு தூமுருவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி ஆச்சரியமான ஆச்சாரனுடைய திருமேனி. நம்மளை எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டானா, சுவாமி தேசியனுடைய திருமேனியை பத்தி இங்க வர்ணிச்சிருக்காரு. அந்த மாதிரி பிள்ளை இந்த அதில இருக்கு. ஸ்ரீ வேதாந்த தேசிய விக்கிரக தியானம்னு ஒரு ஸ்லோகமே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு திருக்குமாரர் அழிச்சியது. சுவாமி தேசியனுடைய விக்கிரகம் எப்படி இருக்கும், திருமேனி எப்படி இருக்கும்னு, ஏன்னா நேரம் சாதிச்சு நேரம் சேவிச்சவரு தானே சொல்லணும். அவர் திருமேனி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பூர்த்தியா பாதாதி கேசன்ற மாதிரி மொத்தமா சாதிச்சிருக்காரு. அப்போ நம்ம அப்படிலாம் அப்படி சேவிக்கல, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. இந்த ஸ்தோத்திரங்கள் மூலமா சேவிக்கிறோம். குறிப்பா தூப்பல்ல திருவேந்திபுரத்துல முதலான தேசிகன் திருமேனியை சேவிக்கும் போது தேசிகனே பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது அடிக்க அடிக்கடி என்ன சொல்லுவேன் கேட்டா, சாக்ஷா தேசிகனே நேரம் வந்தா கூட தூப்பல் தேசிகன் மாதிரி இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா தூப்பல் தேசியனுடைய திருமஞ்சனம், திருமஞ்சனத்துக்கு அப்புறம் சேவிக்கிற சேவை, ஏகாந்தமா இருக்கக்கூடிய சேவை, இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகினவாளுக்கு தேசியனுடைய ரூபங்கிறது அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள அப்படியே இருக்கு.
இப்போ அதே ரூபத்துல தான் தேசியனில் இருந்துள்ளிருக்கார். அதே மாதிரிதான் திருவேந்திபுரத்தில் ஆச்சரியமான திருவேணி. ஆக அந்த திருமேனி நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே சிதைமா இருக்கட்டும். அதுலயே நம்ம நன்னா சேவிக்கிறோம். தூமுருவால் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரக்கு எல்லாத்தோடையும் சேவிக்கிறோம் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட திருமேனி அது நம்ம மனசுக்குள்ள இருந்தாலே நம்ம பாபங்கள்லாம் போகும், நமக்கு அர்த்தங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும், நமக்கு மோட்சங்கள்லாம் கிடைக்கும். அதனால மத்த பேர் எப்படி வேணா இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் குருவங் கிருபாயா வயமேவ தன்யாக தேசிண்டே திருவடி தான் எங்களுக்கு உபாயம். நாங்கள் மகா புண்ணியம் பண்ணினவர்கள், மகா பாக்கியம் பண்ணினவர்கள், அந்த தேசியனுடைய திருமேனியை மனசுக்குள்ளே எப்பவுமே தியானித்து கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சாதிச்சிருக்கார். அடுத்ததாக சுவாமி தேசியனுடைய அந்த வியாக்கியான வைபவம், அதையெல்லாம் எப்படி வந்து அந்த வியாக்கியா முத்ரான்னு சொல்றோம் இல்லையோ அந்த விஷயம், அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். குரவாதிகம் சாம்புதாதாரி சிஷ்யேதனா பக்திஹீனா யதீந்திரா பிரியாசு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக்விதானாம் கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிரே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.